வணக்கம் வீவர், சென்னை சுடர் சேனல்ல இன்னைக்கு இஞ்சி பூண்டு ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஊறுகாய் பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 50 கிராம் அளவுக்கு பெருங்காயம் எண்ணெயில வறுத்து எடுத்துட்டு, அடிகனமான கடாயில 1 கிலோ அளவுக்கு பூண்டு, 1/2 கிலோ அளவுக்கு இஞ்சி, 30 கிராம் அளவுக்கு புளி சேர்த்து நல்லா எண்ணெயில வறுத்துக்கலாம். பூண்டு இஞ்சி இந்த புளியெல்லாம் நல்லா வறுபட்டுற போல வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 100 கிராம் அளவுக்கு காய்ந்த மிளகாய் எண்ணெயில சேர்த்து வறுத்துக்கலாம். இது போல எண்ணெயில சேர்த்து மிதமான தீயில வறுத்துக்கோங்க. நீங்க தனி மிளகாய் தூள் வேணும்னா கூட சேர்த்துடலாம். இது போல நல்லா வறுத்தெடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு காய்ந்த மிளகாவை ஆற வச்சிடலாம். இஞ்சி பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ப்ரௌன் கலராக வரப்போல வறுத்தெடுத்துட்டாச்சு. பாருங்க, நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு கல் உப்பு இதில் சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஆற வச்சு வச்சிருந்த காய்ந்த மிளகாய் சேர்த்து அரைச்சிட்டு, பொரிச்சு வச்சிருந்த பெருங்காயம் சேர்த்து அரைச்சிடலாம். கொஞ்சமா இதுல பூண்டு இஞ்சியும் சேர்த்து அரைச்சிடலாம். நல்லா பேஸ்டா அரைச்சு இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம். இதே போல இஞ்சி பூண்டையும் நல்லா பேஸ்டா அரைச்சு பாத்திரத்துக்கு மாத்திடலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் நல்லெண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. இந்த விழுதெல்லாம் நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். எண்ணெய் காயிற டைமில் நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். இந்த பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கடுகு சேர்த்து கடுகு நல்லா தாளிச்சு வர வரையும் வெயிட் பண்ணலாம். கடுகு நல்லா தாளிச்சு வந்ததும் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு ஊறுகாவை அதில் சேர்த்துடலாம். இது போல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல எல்லா ஊறுகாவும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். ஃப்ளேமை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது பாரு எண்ணெய் நல்லா தெரிஞ்சு வரப்போல ஊறுகாயை வதக்கி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அடிகனமான கடாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சு அடிக்கடிக்கு வந்து கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நல்ல எண்ணெய் தெரிஞ்சு வந்ததும் இந்த ஊறுகாவை ஸ்டவ் ரெடி ஆகிடுச்சுன்னர்த்தும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா எடுத்து இன்னொரு பாட்டில்லன்னா இல்லைன்னா ஜார்லன்னா மாத்திக்கலாங்க. சூப்பரான இஞ்சி பூண்டு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.